இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாடிவிடும் பூக்களுக்கு மத்தியில எப்ப பார்த்தாலும் அப்பதான் பூத்த மாரி இருக்கிற வாடாமல்லி பூவை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த தாவரம் வறட்சியான நிலத்துல வளரக்கூடிய ஒரு வகை செடிதான். இந்த செடி குறைவான உயரம் மட்டுமே வளரும். வாடாமல்லி பூக்களை நம்ம அன்றாட சந்தையில பார்க்கக்கூடிய ஒரு வகை பூதாங்க. வாடாமல்லி பூக்கள்ல நிறைய கலர் இருக்குங்க. ஊதா, சிகப்பு, வெள்ளை, ரோஸ் கலர்னு பல நிறங்கள்ல பூக்கக்கூடிய இயல்பு கொண்ட தாவரம் தான் இந்த வாடாமல்லி செடி. நம்ம பெரும்பாலும் ஊதா நிற பூக்களை தான் அதிக அளவுல நம்ம வணிக ரீதியா பயிரிட்டு வரோம். இது பூமாலை கட்டுறதுக்காகவும் அலங்காரம் செய்வதற்காகவும் பயன்படுத்துறாங்க. வீட்டுல அலங்காரத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த வாடாமல்லி செடியில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாடாமல்லியோட பூக்களை பயன்படுத்தி சளி, இருமல், ஆஸ்துமாக்கான மருந்து தயாரிக்க பயன்படுத்துறாங்க. வாடாமல்லி இலைய அரைச்சி அதோட விழுத ஒரு கப் தயிரோட கலந்து நம்ம சர்மத்துல தேய்ச்சி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம சர்மம் மிருதுவாகவும் தோலோட சுருக்கங்களும் மறையுங்க. மேலும் தோலின் கரிய நிறம் மாற்றம் அடையும். நுண்ணுயிர் கிருமிகளை கூட அழிக்கும் தன்மை கொண்டதுதாங்க இந்த வாடாமல்லி மலர். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டதாக வாடாமல்லி விளங்குவதனால உடல்ல இருக்க அனைத்து உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்கும் தன்மை கொண்டதுங்க இந்த வாடாமல்லி பூ. பீட்டா சயாசின், ஆல்பா சயாசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்கள் வாடாமல்லியில காணப்படுது. இது போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் காரணமாக வாடாமல்லி ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படுது. மேலும் இருமலை தடுக்கக்கூடியதாகவும் காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் வாடாமல்லி வேலை செய்யுது. குழந்தைகள் போதிய அளவு பால் குடிக்காதனாலையும் அதிகமா பால் சுரப்பதனால தாய்மார்களுக்கு வீக்கம் மற்றும் வலி ஏற்படும். இதற்கு சிறந்த மருந்தாக வாடாமல்லி இலை பயன்படுதுங்க. விளக்கெண்ணெயில வாடாமல்லி இலையை வதக்கி அந்த இலையை ஒன்றன் மேல் ஒன்றா அடுக்கி மார்பகத்து மேல வச்சு கட்டினோம்னா சில நாட்கள்லயே மார்பகத்தோட வீக்கம் மற்றும் வலி சரியாயிரும். வாடாமல்லி பூக்கள் மற்றும் இலைகளை நீர்ல போட்டு காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு கண்களை கழுவுனா கண்ல ஏற்படக்கூடிய சிவப்பு தன்மை மற்றும் அரிப்பு கூட சரியாயிருங்க. மேலும் வாடாமல்லி இலை மற்றும் பூக்கள் சேற்று புண்களையும் கொப்பளங்களையும் எழுதல குணமாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. வாடாமல்லி பூக்களை தோல் பராமரிப்புக்கான தைலமாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட சிறிதளவு வாடாமல்லி பூக்களை அரைச்சி அந்த விழுதையும் சேர்த்து தைல பதத்துல காய்ச்சி நம்ம தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தைலத்தை தோல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா தோல் சுருக்கம் மறையும். மேலும் இது தலைமுடிக்கு நல்ல மருந்தாகவும் பயன்படுது. இரத்த ஓட்டத்தையும் சீர் செய்யுது. முகத்துல இருக்கக்கூடிய கரும்புலிகளையும் போக்க உதவக்கூடியதாக இருக்குதுங்க இந்த தைலம். ஆஸ்துமாவை குணமாக்க ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து வாடாமல்லி இதழ் விழுதையும் இரண்டு சிட்டிகை சுக்குப்பொடி, ரெண்டு சிட்டிகை மிளகு பொடியை சேர்த்து அதை நல்லா அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டு மிதமான சூட்ல ஒரு தேக்கரண்டி அளவு தேனை சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா ஆஸ்துமா தொல்லையில இருந்து கூட விடுபடலாம். இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த செடியை நம்ம வீட்டுல அழகுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறோம். இனிமையாவது நம்ம இதை மருத்துவத்துக்கும் பயன்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம விதைகள் சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.